ஹலுவே சகாப்தம் முடிவுக்கு வந்தது மறைந்தார் தொழிலதிபர் ரத்தன் டாட்டா இந்தியாவின் மிகப்பெரும் வர்த்தக நிறுவனமான டாடா நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் கொடை உள்ள ரத்தன் டாட்டா நெட் அதாவது திங்கட்கிழமை இரவு காலமானார் முன்னதாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்துள்ளது இந்த தகவலை பிரபல தொழிலதிபர் ஹஸ் கோயங்கா எக் எக்தளத்துல உறுதி செஞ்சார் ரத்தன் டாட்டாவின் மறைவுக்கு சமூக வலைதளங்களில் ஏராளமானோர் இரங்கலை தெரிவித்து வராங்க அவர் குறித்த பதிவுகள் இணையதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருது முன்னதாக ரத்தன் டாட்டா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மும்பையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதா தகவல் பரவ்சு மறுப்பு தெரிவித்து அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட பதிவு வைரலானது என்பதாறு வயதான ரத்தன் டாட்டா தொடர்ச்சியா மருத்துவமனை பரிசோதனை அனுமதிக்கப்பட்டார் கடந்த திங்களண்டு அவர் பரிசோதனைக்கு சென்ற நிலையில நேற்று மாலையில அவர் மீண்டும் அட்மிட் ஆனது பலருக்கும் குறிப்பா அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது நேற்று மாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ரத்தன் டாட்டாவுக்கு மருத்துவ குழுவினர் தொடர் சிகிச்சை அளித்து வந்தாங்க இருப்பினும் சிகிச்சை பலனளிக்காம நேற்று இரவு சுமார் பதினோரு மணி அளவுல ரத்தன் டாட்டா காலமானார் அவரது மறைவுக்கு சாமானியர்கள் முதல் விஐபிகள் வர இரங்கல் தெரிவித்து சமூக விளையாடங்களை பதிவிட்டு நடத்துறாங்க மோடிவிலேட்ல இரங்கல் பதிவுல தொலைநோக்கி பார்வையும் இறக்கு குணமும் கொண்ட அசாதாரண மனிதர் ரத்தன் டாடா இந்தியாவின் பழமையான வணிக நிறுவனத்துக்கு நிலையான தலைமையை வழங்கினார் தனது பணிவு இரக்க குணம் சமூக சிந்தனையால அவர் பலராலும் நேசிக்கப்பட்டார் குஜராத்தி முதல்வராக இருக்கும்போது ரத்தன் டாட்டாவை அடிக்கடி சந்திச்சிருக்கேன் பிரதமரான பின்னரும் இதே நட்புறவு தொடர்ந்தது அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிக்குது என்று கூறியிருக்காரு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரத்தன் டாட்டாவுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது முன்னதாக இரண்டாயிரம் ஆண்டு பத்மபூஷன் விருதை பெற்றார் ரத்தன் டாட்டா டாடா குடும்பத்தின் தலைவர் ஆயிரத்தி